சில தினங்களுக்கு முன்னாடி புது வீட்டின் இலைக்கால் வைக்கும் நிகழ்வுக்கு விடுமுறை கொடுக்காததால காவல்துறையில பணிபுரியக்கூடிய போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் மன உளைச்சலோடு பேசின ஆடியோவை எல்லோருமே கேட்டிருப்போம். இந்த நிலையில தற்போது விடுமுறை கேட்டதுக்காகவே காவலர் ஒருவரை திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் தகாத வார்த்தைகளால பேசியிருக்கக்கூடிய ஆடியோ வெளியாகி முதல் பரபரப்பு ஓயிறதுக்குள்ளேயே தற்போது அடுத்த பரபரப்பு உருவாகி இருக்கு. 40 வினாடிகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆடியோல உனக்கு விடுமுறை கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கேன்னா போயிடு காலையிலேயே அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் தகாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை இப்ப கேட்கலாம். இவ்வாறாக பேசியிருக்கக்கூடிய ஆடியோவை கேட்ட உடனேயே திருப்பத்தூர் எஸ்பி ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு இதை பற்றி விசாரிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விடுப்பு கேட்ட காவலர் எப்போதுமே இப்படிதான் அடிக்கொரு முறை விடுப்பு எடுப்பாரு. வாரத்துல ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வந்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 6 நாட்கள் கூட தொடர்ச்சியாக விடுப்பு எடுத்திருக்காரு. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துருக்காங்க, எதையும் காதல வாங்காம மீண்டும் விடுப்பு கேட்டிருக்காரு. அதனால தான் பொறுமை இழந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் இவ்வாறாக பேசியிருக்காருன்னு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த ஆடியோவை மட்டும் கேட்கும் போது ஒரு வித கோணம் உருவாச்சு, விசாரிச்ச போது இன்னொரு கோணம் கிடைச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, காவல்துறை அப்படின்றது எப்போதுமே மக்களுக்காக தான். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்லாம் சொல்றது சும்மா கிடையாது, அந்த பொறுப்புணர்வோடு அவங்களும் பணியாற்றணும் அப்படின்றதுக்காக தான். மக்கள் பணியாற்றும் காவலர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் விடுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற உத்தரவும் இருந்துட்டு தான் வருது. ஆக இந்த நிலையில நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரிய வருது, வீட்டு நிலைக்கால் வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு விடுப்பு கொடுக்காததால பணிக்கு சென்ற போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் இருக்கக்கூடிய நிலையில தான் அதிக விடுப்பு எடுத்து பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில காவலர்களும் இருந்துட்டு வராங்க. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.